கிறிஸ்து பிறப்பு திருவிழுப்பு திருப்பலி பெருவிழா. முதல் வாசகம். ஆண்டவர் உங்களில் பேருவகை கொள்கிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62. இறைவார்த்தைகள் 1-5 முடிய. சியோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பார், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பார். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என உன் நாடு அழைக்கப்படாது, நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயலா என்று பெயர் பெறும், ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்ளுவார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 2 வாசகம். தாவீதின் மகனான கிறிஸ்து பற்றி பவுலின் சான்று. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைவார்த்தைகள் 16-17 மற்றும் 22-25 முடிய. தொழுகை கூடத்தில் பவுல் எழுந்து கையால் செய்கை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேயல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேயல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த பொழுது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெண்மியன் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபில் இருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தாம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மரியா ஓர் மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 18-25 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இவ்வாறு அவர் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில்
அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்ற இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.